பெங்களூர் விமான நிலையத்தில் விஜய் சேதுபதியை எட்டி உதைத்தவன் காலை விரித்து புகைப்படம் எடுத்த நாற்பத்தைந்து வயது நடிகை கமலஹாசன் பிறந்த நாளில் எழுபதாயிரம் பேருக்கு உணவு காதலருடன் தீபாவளி கொண்டாடிய சுருதிகாசன் இசைக்கலைஞரின் வாழ்க்கையை நாடகமாக போடும் நடிகர் பழையத்தில் நீச்சலுடையில் கவர்ச்சி போஸ்ட்களை கொடுத்த ஹன்சிகா முத்வானி பதினாலு வயசு குமரியுடன் ஜோடியாக நடித்த நாசர் காதலரை கலற்றி விடுகிறாரா பிரியா பவானி சங்கர் கணவருடன் கபடி ஆடிய நடிகை எம்எல்ஏ குழந்தை பெற்ற பின்பும் பால்கனியில் கவர்ச்சி புகைப்படம் கொடுத்த நடிகை எஸ்டிசி வேர்ல்டு சேனல் நேயர்களுக்கு வணக்கம் காசி ஃபோக்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து நான் பயில்வான் ரங்கநாதன் வழங்குகிறேன் காலை விரித்து புகைப்படம் எடுத்த நாற்பத்தைந்து வயது நடிகை சொல்லும்போதே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மோத்தை சொல்லிப்பீங்களே கிரண் தெரியுமா நடிகை கிரண் ஜெமினி படத்தில் ஜெமினி 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 அந்த படத்துக்கு மட்டுமில்லை அதுக்கப்புறம் நிறைய படங்களில் அவர் நடித்திருக்கிறார் கவர்ச்சியும் காட்டியிருக்கிறார் இப்போ அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு நாற்பத்தஞ்சு வயசுலேயும் ஜிம்முக்கு போய் உடம்பை கும்முன்னு வச்சுக்கிட்டு காலை விரித்து ஒரு புகைப்படத்தில் போஸ கொடுத்துருக்காரு நான் இன்னும் கதாநாயகன் நடிக்க தயாராக தான் பாயிருக்கேன் என்று நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் அரைகோவல் விடுத்திருக்கிறார் உண்மையிலேங்க இந்த தொடை முகம் இடுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு வாசி மாதிரி தோணவே இல்லை ஏ என்ன சொல்லுடுறேன்னு பார்க்குறீங்களா படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கமலஹாசன் நாளை எழுபதாயிரம் பேருக்கு உணவு கமலஹாசன் எப்போதுமே தன்னுடைய பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம் இந்த முறை அவர் அரசியல் கட்சி தலைவரானதுக்கு பிறகு வித்தியாச முறையிலே பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் நினைத்தார் அதையொட்டி எழுபதாயிரம் பேருக்கு அரசுமை உணவு கொண்ட சாப்பாட்டை அனுப்பி வைத்தார் இதற்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வேன்கள் சென்னையில் அவருடைய அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு போய் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்களுக்கு மொத்தம் எழுவதாயிரம் பேருக்கு இலவச உணவு வழங்கினார் அது மட்டுமல்ல அன்றைக்கு அவர் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் அவர் தயாரித்து கதாநாயக்கும் விக்ரம் படத்தில் பிரம்மாண்டமான கேக் வெட்டி கொண்டாடினார் கமலஹாசன் இதில் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் நடிகை காயத்ரி உள்பட பலர் கலந்து கொண்டார்கள் இசைக்கலைஞரின் வாழ்க்கையை நாடகமாக போடும் நடிகர் நடிகர் ஒய்ஜி மேந்திரன் ஐம்பது ஆண்டுகால நாடக அனுபவம் உள்ளவர் இப்போது அவர் சாருகேசி என்ற புதிய நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார் சாருகேசியினுடைய கதைக்களம் என்னென்னா மிக பிரம்மாண்டமான புகழ்பெற்ற ஒரு இசைக்கலைஞருடைய கதை இந்த நாடகத்துக்கு ராஜேஷ் வைத்தியா இசையமைத்திருக்கிறார் ஏன் இசைக்கலைஞர் வாழ்க்கையை படமாக்குனீங்க நாடகமாக்குனீங்கன்னு கேட்டதுக்கு எப்போ பார்த்தாலும் காமெடி குடும்பம் பொழுதுபோக்கு இதையே சொல்வதை விட நம்முடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் எவ்வளவு சோதனைகளை சந்திக்க வேண்டும் என்பதை அந்த இசைக்கலைஞர் சந்தித்தார் என்பதைத்தான் சாருகேசி என்ற பெயரில் நாடகமாக தயாரித்திருந்தேன் சாருகேசி என்பது ஒரு ராகத்தின் பெயரும் கூட என்று சொன்னார் ஒய்ஜி மகேந்திரன் வலைதளத்தில் நீச்சலுடையில் கவர்ச்சி போஸ்ட்களை கொடுத்த ஹன்சிகா முத்துவானி ஹன்சிகா முத்துவானி இப்போது மகா என்ற ஒரே படத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இப்போது விரைவில் அந்த படம் வெளிவர இருக்கிறது புதிய படங்கள் எதையும் காணோம் ஆனால் அதற்கு முன்பாக நடிகர் சிலம்பரசனுடன் மீண்டும் காதல் வைப்பிருக்கிறார் என்று கிசுகிசு வந்தது சிலம்பரசனும் மறுக்கவில்லை ஹன்சிகா முத்துவானியும் மறுக்கவில்லை இப்போது மீண்டும் வாய்ப்பு தேடும் படலத்தில் தீவிரமாக இறங்கியிருக்கிற ஹம்சிகா முத்துவானி முதல் கட்டமாக கடலில் பிகினி உடையில் அதாவது நீச்சல் உடையில் கவர்ச்சியாக புகைப்படங்களை எடுத்து வலைதங்களில் வெளியிட்டிருக்கிறார் பதினாலு வயது குமரியுடன் ஜோடியாக நடித்த நாசர் நாசர் அது வில்லனானாக இருந்தாலும் சரி குணச்சிர வேஷமாக இருந்தாலே கதாநாயகனாக இருந்தாலும் சரி எந்த பாத்திரத்திலும் பாத்திரத்தினுடைய பங்குக்கேற்ப மிக அழகாக முத்திரை பதிப்பவர் நாசர் நாசர் சமீபத்தில் ஒரு மலையாள படத்தில் கதாநாயகன் நடித்திருக்கிறார் கதையினுடைய அம்சமே என்னென்னா நாசருக்கு அறுபது வயசு அந்த பொண்ணுக்கு பதினாலு வயசு ஒரு கிழவன் ஒரு இளம்பெண்ணுடன் வாழ்க்கை நடத்துவதை அதில் ஏற்படுகிற சோதனைகளை அந்த படத்தில் சொல்லியிருக்கிறார்கள் நாசர் இந்த படத்தை பற்றி கேட்டாலே நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு தப்பிடுறாரு அப்போ எந்த அளவுக்கு படம் இருக்குன்னு பார்த்துங்க ஆனால் முயன்ற வரைக்கும் நாசர் அந்த மலையாள படத்தை தமிழில் டப்பிங் செய்யாத வரைக்கும் எச்சரிக்கையுடன் பாதுகாத்து வருகிறார் ஆனால் நாம் நியூஸை சொல்லிடணும்ல நாசர் அந்த படத்தில் பதினாலு வயசு பொண்ணோட புகுந்து விளையாடியிருக்கார் காதலரை கலற்றி விடுகிறாரா பிரியா பவானி சங்கர் பிரியா பவானி சங்கர் ஆரம்பத்தில் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் அதற்கு பிறகு தொலைக்காட்சி தொகுப்பாளர் அதுக்கப்புறம் டிவி சீரியல் நடிகை கடைசியாக மேயாதான்மான் படத்தில் கதாநாயகி இப்போது பல படங்களில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்று பல மொழி படங்களில் கதாநாயகடித்துக்கொண்டிருக்கிறார் பிரியா பவானி சங்கர் இவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ராஜவேல் என்பவரை காதலித்து வருகிறார் ராஜவேலும் பிரியா பவானி சங்கரும் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள் பிரியா பவானி சங்கர் கல்லூரியில் படிக்கும் பொழுது ராஜவேல் என்பவரை காதலித்தார் அது பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இருவரும் அடிக்கடி டேட்டிங்லாம் போவாங்க வீட்லேயும் நான் ராஜவேல தான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி ஒப்புதல் வாங்கிவிட்டார் திருமணத்துக்கு ஆனால் இந்த தீபாவளிக்கு அவர் ஒரு வலைதளத்தில் ஒரு வார்த்தை வெளியிட்டிருக்கிறார் என்னுடன் என் வாழ்க்கை வரை இருப்பேன் என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கான ரியாக்ஷன் இது என்று சொல்லி அப்படி போட்டிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் மோனே என்னை நம்பாத வாழ்க்கை முழுதும் என்னால் இருக்க முடியாது நான் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவேன் மாற்றிக்கிடுவேன் அப்படிங்கிறத அர்த்தம் சமூக வலைதளங்களில் இதை பார்த்த நேயர்கள் அனைவரும் ஆ கழட்டி விட்டாச்சா பிரியா பவனி அவ்வளோதான் காதல் புட்டுக்குச்சா என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் நாம் கருத்து தெரிவிக்கலை சிட்டிசன்ஸ் கருத்து தெரிஞ்சுக்காங்க பெங்களூர் விமான நிலையத்தில் விஜய் சேதுபதியை எட்டி உதைத்தவன் வழக்கமாக விமான நிலையத்தில் நடிகர்களை பொறுத்தவரையில் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூர் விமான நிலையத்தில் ரகலை செய்தவர் என்ற பெருமைக்குரியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்போ ஒரு போதையின் பிடியில் சிக்கியிருந்தார் அப்போது அவரை பிளே ஃப்ளைட்டில் இருந்து இறங்குறாரு அவரை சோதனை போடுவதற்காக வந்து அதிகாரியை பலாரும் கணக்கில் விட்டார் ஆரிய இந்தியன் டாக் அப்படின்ட்டார் அவரு ரஜினிகாந்த்னு தெரிஞ்சு போச்சு அதனால் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அதை பெரிதுபடுத்தாமல் அப்படியே காரில் கொண்டு ஏற்றிட்டாரு ஆனால் இது பரபரப்பான செய்தியாச்சு அப்போ பத்திரிகைகளெலாம் அதிகாரியை ஓங்கி அறைந்த ரஜினிகாந்த் என்று பெயர் வந்தது இப்போ சமீபத்தில் நம்ம தமிழன் விஜய சேதுபதி இப்போது பல கோடி சம்பளம் வாங்குகிறவர் உழைப்பால் உயர்ந்தவர் இதில் முக்கியமான விஷயம் எந்த பின்னணியும் இல்லாமல் சினிமாவில் நட்சத்திர நடிகராக வளம் வந்துகிட்டுருப்போம் விஜய் சேதுபதி அவர் பெங்களூர் பக்கத்தில் பிடதி என்ற ஊரில் சன் டிவிக்காக ஒரு சமையல் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறாரு அதுக்கு அவர் போயிருக்காரு போகும்போது பின்னாடியே வந்த ஒருத்தன் எட்டி காலை ஓசித்தான் ஓசிச்ச உடனே நிலத்தளிமாகிட்டார் அப்புறம் உடன் வந்த உதவியாளர் விஜயசேது உதவியாளர் அவரை அப்படி தழிட்டார் ஆனால் அந்த ஆள் போதையில் இருந்தானா இல்லையா என்பது தெரியாது அவனை பிடித்து கொடுத்து விட்டார்கள் போலீஸாரிடம் பெங்களூர் காவல்துறையினர் அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் கூட போடாமல் அவன் வெளியே விட்டுட்டாங்க என்னது ஒரு நடிகரை காலால் எட்டி உதைத்த கயவனை போலீஸார் விசாரித்து எஃப்ஐஆர் கூடாமல் வெளியே விட்டாங்கன்னா இன்னும் அர்த்தம் தமிழை என்ன இழிச்சவாயினா ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரதிநிதியாக அங்கே சென்றிருக்கிறார் விஜய் சேதுபதி அதில் வேற இதை மாற்றி செய்தியை உல்ட்டா புல்டா பண்றாங்க அவரு அந்த அந்த எட்டி உதைச்சவன் பிளைனில் வந்தான் பிளெயினில் வரும்போது போதையில் இன்னொருத்தரோட தகார் பண்ணான் ஸோ அவர் விஜய் சேது பக்கத்தில் போனார் அவரை எட்டி ஓதைச்சான் தவறி விஜயசேதி மீதில் விழுந்துருச்சு இதுவும் விழுட்டா விட்டா தான் அதுவும் தவறு தானே போதையில் ஃப்ளைட்டில் விமானத்திலே தகராறு பண்ணவனே நேரடியாக எடுத்து இழுத்து வந்து போலீஸாரிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும் அவருமே நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டும் அவன் அங்கே உள்ள பழிக்கு பள்ளியோ இங்கே வந்து தீர்க்க வந்தாலும் தப்பு தான் எது எப்படியோ விமான நிலையத்தில் ஒருவரை உதைத்தால் அது சட்டப்படி குற்றம் அதுவும் தண்டனைக்குரிய குற்றம் பெங்களூர் போலீஸார் எப்படி அந்த கயவனை அந்த ரவுடிப்பேலை வெளியே விட்டாங்க இது விசாரணை நடத்தணும் வேண்டாமா சரி விசாரணை விடுங்க யா இங்கே எத்தனை பேர் இருக்கோம் நடிகளை மூலம் எடுத்துக்கொள்ளுங்கள் நடிகர் சங்கம் இருக்குது தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது பெப்சி இருக்குது இதிலிருந்து ஒரு கண்டனை கணைகளும் வரவில்லை எங்க அடிப்பட்டது தமிழனுடைய பிரதிநிதி தமிழ் நடிகன் விஜய் சேதுபதி நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டாமா விஷால் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டாமா நாசர் கண்டனம் தெரிவிச்சிருக்க வேண்டாமா பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டாமா இன்னும் அப்போ எங்கேயாவது தமிழை அடிபட்டால் அப்படியே கண்டுக்காம விட்டுருவீங்க இதுக்கு தான் சங்கம்மா ஆர்கே செல்வமணி கேட்குறேன் ஏங்க உங்கள் மனைவி ரோஜா தெலுங்கானாவிலோ ஆந்திராவிலோ தாக்கப்பட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா ஏன் விஜய் சேதுபதி என்ன என்ன யாருக்கு என்ன துறவம் செய்துட்டார் பெப்சிக்கு சமீபத்தில் ஒரு கோடி ரூபா நன்கூட கொடுத்தாரு விஜய் சேதுபதி வானலாவாக விஜய் ஆர்கே செல்வமணி ஆஹா எங்கள் பெப்சி தொழிலாளருக்கு உதவி செய்தவர் விஜய சேதுபதினு அதெல்லாம் அந்த சமயம் தானே ஏன் ஒரு கோடி ரூபா கொடுத்தாரு விஜயசேதுபதி சேதுபதி அவரை அடிச்சிருக்காங்க பெங்களூர் விமான நிலையத்தில் உடனே கண்டெய்னர் வெளியிட வேண்டாமா ஏன் மனுவமாக இருந்துட்டீங்க சரி அது வேண்டாம் தமிழை நாள வேண்டும் தமிழை நாள வேண்டும் என்று குரல் கொடுக்குறார் நாம் தமிழர் சீமா நாம் தமிழர் சீமா என்ன வாயில கொழுக்கட்டையாக வச்சுருக்காரு ஏண்டா கர்நாடகா புயல்களா எங்கள் ஆளை அடிக்கலாமாடா நீங்கள் இங்கே சென்னைக்கு வாங்க தொலைச்சி போடுறேன் சொல்ல வேண்டாமா சீமா அந்த ஆளும் இருக்கார் சரி இங்கு உள்ள அரசியல்வாதிகள் யார் வேண்டாமலும் த நான் தனியாக தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை எல்லா கட்சிகளையும் சேர்ந்த அரசியல் பட சொல்கிறேன் விஜய சேதுபதி தாக்கப்பட்டதை அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டீர்களே ஏன் இப்போ அந்த தினத்திந்தியில் செய்தி வந்தது தினமில்ல செய்தி வந்தது தினகரில் செய்தி வந்தது எல்லாத்துலேயும் புகைப்படத்தோடு இந்த செய்தி வந்தது ஆனால் இந்த செய்தியை கண்டும் காணாமல் விட்டுவிட்டார்கள் அரசியல் பிரமுர்களும் சினிமா பிரமுர்களும் இதை எஸ்டிசி வேர்ல்டு சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் காதலருடன் தீபாவளி கொண்டாடிய சுருதிகாசன் சுருதிஹாசன் ஏற்கனவே நிறைய காதல்களை வச்சுருந்தாங்க அதை பற்றி இப்போ சொல்லணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் காதல்களை மாற்றுவது அரசியல்வாதிகளுக்கு கட்சி துண்டுகளை மாற்றுவது போல் எப்போ வேணால் கட்சியை மாறிடுவாங்க எப்போ வேணால் கட்சி துண்டை வேற துண்டை போட்டுவிடுவாங்க அந்த மாதிரி சுருஹாசனும் எனக்கு தெரிந்து நான்கு காதல்களை இதுவரை மாற்றிவிட்டார் சமீபத்தில் அவர் லிவிங் டுகெதர் வாழ்ந்து கொண்டிருப்பவர் பேர் சாந்தனும் அவர் வந்து ஒரு இசைக்கலைஞர் அஸ்ஸாம் கலைஞர் அவருடன் கடந்த ஆறு மாதமாக கோயிங் ஸ்டடி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் சமீபத்தில் தீபாவளியை சாந்தனுடன் கொண்டாடினார் மிகவும் சந்தோஷமாக கன்னத்தை கடித்து ஓதட்டை கடித்து அப்படி கட்டி அணைத்து ஹக் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ பண்ணி தீபாவளி நாங்கள் எப்படி கோலகாலமாக கொண்டாடுறோம் பார்த்தியா 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 சொல்லி மற்றவங்களுக்கு கடுப்பேற்று விதத்தில் தீபாவளியை கொண்டாடினார் சுருதிஹாசன் சும்மா இருக்கலாம்ல அந்த படத்தை வேற வலை போட்டுட்டாரு போட்டுட்டார் வலை ரசிகர்கள் சொல்கிறாங்க சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் சொல்லணும்ல ஏமா நீ எவ்வளோ அழகாக இருக்கு நீ பூமாலம்மா அவன் குரங்கு குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி இருக்கே ஏன் ஒரு நல்ல அழகானவனை ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல பார்க்குற மாதிரி ஒரு காதலவனக்கு கிடைக்கலையா போம்மா நீயும் ரசனையும் என்று கிளி கிளி என்று கிழித்து விட்டார்கள் இதை பற்றிலாம் சுருதிஹாசன் கவலைப்படவே இல்லை ஏன்னா காதலுக்கு கண்ணில்லை கணவருடன் கபடி ஆடிய நடிகை எம்எல்ஏ நடிகை எம்எல்ஏன்னுடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு தெரிந்த ஒரே நடிகை எம்எல்ஏ யாருன்னா சித்தூர் தொகுதி எம்எல்ஏ திருமதி ஆர்கே செல்வமணி ரோஜா நடிகை அவர் வந்து போன முறை ஒரு கட்சி சார்பில் எம்எல்ஏ ஆனார் சித்தூர் தொகுதியில் இப்போது அந்த கட்சி சார்பில் எம்எல்ஏ ஆவலை வேற ஒரு கட்சி சார்பில் போட்டிக்கிட்டு எம்எல்ஏ ஆனார் எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால் திருமதி ஆர்கே செல்வமணி அது நடிகை ரோஜாவுக்கு சித்தூரில் சரியான செல்வாக்கு யார் போட்டி போட்டாலும் அவங்க டெபாசிட்டு போயிடும் என்ன காரணம்னா நல்லது கெட்டது வாழ்வு சாவு விழா துக்கம் எல்லாத்துக்கும் அந்த தொகுதியில் நேரடியாக போய் நிற்கிறவர் ரோஜா அது மட்டும் இல்லை மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே போர்க்கொடிச்சிருக்கிறவர் அது அரசு வரையா இருந்தாலும் சரி மந்திரியாந்தாஞ்சல் நேராக போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிக்கிட்டு இருக்கார் இந்த சூழ்நிலை சமீபத்தில் தீபாவளியை ஒட்டி அங்கு ஒரு கபடி போட்டி நடந்தது கபடி போட்டியை தொடங்கி வைத்தார் ரோஜா தொடங்கி வைக்கணும்னா கபடி விளையாடணுங்களா சார் நீங்கள் எது எது கோச்சி அது கணவரை உடனே பயங்கர கைத்தட்டல் ஏன்னால் ரோஜாவுக்கு எதிரணியில் கேப்டன் வந்து ஆர்கே செல்வமணி கணவனும் மனைவியும் கணவன் மனைவி என்று கருதாமல் போட்டியை போட்டியாக நினைத்து காரசாரமாக கபடி போட்டி விளையாடினார்கள் யார் ஜெயிச்சதுன்னு கேட்காதீங்க ஏன்னா அதை பற்றி தகவல் இல்லை இதில் கூடுதல் தகவல் என்னென்னா நான் ஏன் யார் ஜெயித்தாங்கன்னு சொல்லணுன்னா கண்டிப்பாக ஆர்கே செல்வமணி தோற்றுருப்பார் ஏன்னால் ஆர்கே செல்வமணி எத்தனையோ பேச்சு பேசியிருக்காரு எத்தனையோ தத்துவம் மேலே போஞ்சிருக்காரு ஆனால் இதுவரைக்கும் அவர் சொன்ன ஒரு சொல் எல்லா கணவன்மார்களுக்கும் ஒரு கீதோபதேசம்னு சொல்லலாம் என்ன சொன்னார்னா ஏங்க தயவு செய்து மனைவியிடம் தோற்றுப்போங்கள் மனைவியிடம் தோற்றுப்போனால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதனால் அவர் கண்டிப்பாக ரோஜா கிட்டே தோற்றுப்பார் ஆனால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டார் இதை செல்வமணிக்காக மட்டும் சொல்லவில்லை கணவன் மாரலுக்காகவும் சொல்லியிருக்கிறோம் குழந்தை பெற்ற பின்பும் பால்கனியில் கவர்ச்சி புகைப்படம் கொடுத்த நடிகை நடிகை ஸ்ரேயா சரண் பல தமிழ் படங்களில் நடித்தார் ஒரு படத்தில் ரஜினிகாந்துடனும் ஜோடி அடித்தார் இப்போது அவர் ரஷ்ய விளையாட்டு வீரர் ஆண்ட்ரோ கோர்பச்சேவ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு பல வெளிநாடுகளுக்கு சுற்றுமுயம் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் அவர் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தபோதும் சுரேசரன் சும்மா இல்லை அந்த குழந்தையை சுமந்து கொண்ட வயிறுடன் நீருக்குள் மூழ்கியபடி வலைதளங்களை படங்களை வெளியிட்டார் இப்போது குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை தொட்டில் போட்டு தூங்க பால்கனியில் வந்து பார் பார் என் பார் என்று முன்பக்கம் பாதி தெரியும் அளவுக்கு கவர்ச்சி புகைப்படம் கொடுத்துருக்கிறார் சரண் ஒருவேளை மீண்டும் நடிக்க தயார் என்று அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரோ என்னவோ தெரியலைங்க சொல்ல முடியாது நிச்சயமாக சரண் மீண்டும் நடிக்க வந்தாலும் வரலாம் நம்ம ஆள்களும் விழுந்து விழுந்து ஒப்பந்தம் செய்வாங்க நேரளே எஸ்டிசி வேல்டு நேரலுக்கு ஒரு இனிக்கும் செய்தி அறிமுக பேச்சாளர்களுக்கு அரிய வாய்ப்பு எஸ்டிசி வேர்ல்டு சேனல் நடத்தும் இணையதள பட்டிமன்றம் இந்த பட்டிமன்றத்தில் பேச விரும்புவோர் மூன்று நிமிடம் கருத்துடன் பேசி கீழ்கண்ட வாட்ஸ்அப் பெண்களுக்கு அனுப்பி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் வேண்டுமானாலும் கீழ்க்கண்ட எண்களில் தொடர்பு கொள்ளலாம் எஸ்டிசி வேர்ல்டு சேனல் செய்திகள் அனைத்தும் புதுமையாகவும் பரபரப்பாகவும் இருக்கும் இதை இலவசமாக நீங்கள் பெற வேண்டுமானால் எஸ்டிசி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சந்தோஷமா இருங்க மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன்